மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட என்னுடைய அழைப்புதலை ஏற்று எல்லாருமே இங்கு திரளாக வந்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. செயலாளர் முறை என்ற முறையில் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். பேச்சாளர் என்ற முறையில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த இடத்தை சூஸ் பண்ணால் இது நமக்கு ஒரு ஃபேவரேட்டான இடம். அரச மர சுற்றி வந்து இதை நாங்கள் அமைத்தோம். அதில் வந்து அரச மரம், அதுக்கு நம்ம ஏற்கனவே நான் ஒரு தடவை இறைவனின் ஆன்மீக கொடை அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அரச மரம் வந்து என்னென்னா, இறை ஆற்றலை இழுக்கக்கூடிய மரங்களில் இதுதான் வந்து ஹையர் கெப்பாசிட்டி. இருக்கிற மரங்கள்லேயே அரச மரம் தான் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால தான் அரச மரத்தை சுற்றினாலே போதும். இங்கே வந்து விநாயகருக்கு வந்து கர்ப்பகிரகம் இருக்காது, மேலே கும்பம் இருக்காது, எப்பயுமே இருக்காது, சும்மா தான் இருப்பார். பட் ஃபுல்லி சார்ஜ். ஒளி தியானம், இந்த ஒளி தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒளிகள் மூலமாக தியான நிலையை அடைவது, அதுதான் வந்து ஒளி தியானம். ஸோ இந்த நம்ம திருக்குறளில் முதல் குறள் என்ன? பரவாயில்ல, பசங்க கிளியராக சொல்லிட்டாங்க. அதனுடைய அர்த்தம் தமிழ் ரெண்டு பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பொழிப்புரை என்னென்னா, ஆ வந்து எப்படி தமிழ் மொழிக்கு முதலெழுத்தாக இருக்கிறதோ, அகர முதல் எழுத்தெல்லாம், அதுபோல் இறைவன் வந்து உலகிற்கு முதலானவன் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விளக்கம். ஆனால் அதுக்கு ஆன்மீக விளக்கம் என்னவென்றால், அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்ல மாட்டாங்க, அதில் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம், அகரம் முதற்கொண்ட, ஆ முதற்கொண்ட அந்த எழுத்துக்கள் எல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் அப்படின்னா அது வந்து வெறும் எழுத்துக்கள் அல்ல, ஒலிகள்னு அர்த்தம். எழுத்துக்கள் இப்போ நம்ம எழுதுறோம்ல, ஆ இப்போ ஆ அப்படி எழுதுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஆ எப்படி எழுதினார்? அவர் இப்படி எழுதலை. காலம் கடக்க கடக்க அது வந்து எழுத்துக்களுடைய வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். கே போடுவோம்ல, கேக்கு வந்து இப்படி ரிவர்ஸில் போட்டோம்னா அதுதான் அப்போ நம்ம கல்வெட்டுகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். கே உகாரம் ஊ வந்து எள்ளு மாதிரி இருக்கும். மகாரம் வந்து ஏ போடுவோம்ல, ஏ வந்து திருப்பி போட்டது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அகரம் முதல ஒளிகள் எல்லாம், அகரம் முதற்கொண்டு ஆ முதற்கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒளிகள் எல்லாம் ஆதி பகவன் முதற்றே, அந்த இறைவன் எப்ப தோன்றினானோ அன்று முதலே அந்த ஒளிகள் எல்லாம் இங்கு இருக்கின்றன, இந்த உலகில் இருக்கின்றன அப்படிங்கிறது அதனுடைய தாற்பயம். ஸோ இந்த ஒளிகள் ஏன் இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றான்னா, இறைவனே ஒளி வடிவமானவன். நாத விந்து கலாதி நம்போ, நாதம் ஒளிகள், விந்துங்கிறது லைட். ஸோ இரண்டின் வடிவமாக தான் இறைவன் இருக்கின்றான். அப்போ அந்த ஒளியை நாம், அந்த இறை ஒளியை நாம் சொல்றோம் என்றால், இந்த பிரபஞ்ச சக்தி, அந்த சிவனுடைய அருள் முழுவதும் நமக்கு கிட்டும். அதுதான் இதனுடைய தாற்பயம். ஸோ மாண்டூக்கிய உபனிஷத் அப்படின்னு அதர்வண வேதத்தில் இருக்குது, அதில் தான் இந்த ஓம்ங்கிறது, ஓம் என்ற ஒளியே எல்லாம் இதுவரைக்கும் ஓம்ங்கிறது பிரபஞ்ச ஒளி அப்படிங்கிறது ஒரு பார்ட். நம்மளுடைய ஆன்மாவுடைய அதிர்வே ஓம் என்ற ஒளி தான். ஸோ அந்த இதை சொல்கிறதான் அந்த மாண்டூக்கிய உபநிஷத். ஸோ அந்த ஓம்ங்கிறத நம்ம சாண்டிங் பண்ணினாலே வி ஆர் இன் ரெசோனன்ஸ் வித் தி யூனிவர்ஸ். ஸோ வி கெட் மோர் ஆஃப் அவர் எனர்ஜி, டிவைன் எனர்ஜி நமக்கு வரும். டிவைன் எனர்ஜி வர்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உடல் அளவில் எல்லா கிளாம் சுரப்பிகள் அத்தனையும் சிறப்பாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வியாதிகள் வந்து வராது. இருந்தாலும் அது படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும். மனதளவில் ஒவ்வொரு மனிதனும் பலவித பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். குழந்தைகள் படிப்புலேருந்து, வேலையிலேருந்து, கல்யாணத்துலேருந்து, மருமகளிலிருந்து, ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ அதை வந்து தீர்க்கக்கூடிய அளவிற்கு இது வந்து நமக்கு அதை கொண்டு போகும்.
அந்த மனதையும் மனது ஆற்றலை பெருக்கும். இந்த இறை ஒளி மனதாற்றல் பெருகும் போது அது வந்து தீர்வை வந்து தீர்வை ஈஸியாக அது வந்து கொடுக்கும். கவலைகள் வந்து போயிடும். அதான் ரொம்ப ஸ்பெஷல். எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், ஆனால் அதிலிருந்து வி வில் கெட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் இன்னும் உயிராற்றல் பெருகும் போது நம்மளுடைய கர்மவினைகள் எல்லாம் கழியும். ஸோ அதான் இதனுடைய சிறப்பு. இதுதான் ஒளி தியானத்தின் அடிப்படை. ஸோ அதில் வந்து முதலாவதாக ஓம். இசை கருவிகள், இசை ஒலிகள். மூன்றாவது பகுதி வந்து பஞ்சாக்கர மந்திரங்கள் சாண்டிங். ஸோ இப்போ முதல்ல வந்து உயிர் எழுத்து, உயிர் மெய் தியானம். நான் அந்த உயிர் மெய் தியான விளக்கம் வந்து ரொம்ப பெருசு. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே உயிர் எழுத்துக்கள், தமிழில் இருக்கிற உயிர் எழுத்துக்களுடைய சிறப்பு என்னென்னா உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒலிகள். அதான் அதனுடைய தத்துவம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து அகார உகார மகாரம். இந்த உகாரத்துக்கு வந்து நம்ம போடுறோம் ஊன்னு போடுறோம். ஊங்கிறது என்னென்னா உகாரம் ஊன்னு அந்த முதல்ல அந்த இறை ஒளியை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊவே போடுறது. இந்த புராண கதைகளில் வந்து நிறைய அதை சொல்கிறதுக்காக சுற்றி 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 வருவாங்க. பட் ஸ்ட்ரைட் மீனிங் என்னென்னா அதுதான் உகாரம் அப்படின்னா. ஸோ இப்போ அந்த ஒலிகளை வந்து இப்போ நம்ம சேன் பண்ணுவோம். ஆ ஊ இம் இல் இங்கு அதை முடிச்சுட்டு அதை மூன்று தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உயிரெழுத்து ஒலிகள் அதை நம்ம மறுபடியும் ஒரு இடம் சொல்லிட்டு செய்யணும். நீங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துருக்கீங்க. அதாவது சின் முத்திரையில் முடிஞ்சவங்க சின் முத்திரையில் இருக்கீங்க, இல்லைன்னா ஓப்பன் பண்ணுங்க. அவர்
உயிரெழுத்துக்களை வந்து ஒவ்வொரு பிரீத், ஒவ்வொரு பிரீத்லையும் பாதி 50% ஆ, 50% ஆ, அதுக்கப்புறம் இ ஊ அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிட்டு வரும். முதல்ல ஒரு இடம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து வச்சு தானம் முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வயிறு வந்து ஃபுல்லாக அப்படியே கண்ணிலே மூடிருந்தேன். மூன்று வரவ அந்த பவுல் சவுண்ட் தான் அதை கேட்டது. கொஞ்ச நேரம் கண்ணில் மூடியே கண்கள் மூடியே இருக்கட்டும், அது எப்போ தொடர்றது அது வரைக்கும் அப்படியே இருக்கும்.